ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வந்து தூங்குவாங்க, எதில் தூங்க வைக்கிறது நல்லது, எப்படி தூங்க வைக்கணும், அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிறந்த குழந்தையிலேருந்து 3 வயது குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தூக்கம் வந்து தேவை, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த குழந்தைய தூங்க வைக்கிறது வந்து சாமானியமான விஷயம் வந்து இல்லைங்க. பகல் முழுக்க வந்து தூங்குற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுக்க வந்து விளையாடும் சொல்லுவாங்க. ஸோ இரவு முழுக்க வந்து தூங்குற குழந்தை வந்து பகல் முழுக்க வந்து விளையாடும் சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து பகலில் வந்து பிறக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இரவில் வந்து தூங்குவாங்க, பகலில் வந்து விளையாடுவாங்க. இதுவும் வந்து இரவில் பிறக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இரவில் வந்து விளையாடுவாங்க, பகலில் வந்து தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பகல் முழுவதும் தூங்கும் குழந்தை இரவு முழுவதும் அதோட கண்களை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து உருட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது வந்து கொள்ளை அழகாக இருக்குங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பகல்லையும் தூங்க மாட்டாங்க, இரவுலையும் தூங்க மாட்டாங்க. எப்பொழுதும் உடலை வந்து முறுக்கி கொண்டே இருப்பாங்க, தூக்கம் இல்லாததுனால அழுதுகிட்டே வந்து இருப்பாங்க. எப்படி தான் தூங்க வைக்கிறது, எதனால் அழுகிறாங்க, எல்லாவற்றையும் வாங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். தாயோட வயிற்றில் கருப்பை சூட்டில் வந்து வளரும் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15-18 மணி நேரம் வந்து தூங்கணுங்க. பிறந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கருவறையிலிருந்த சூழலிலிருந்து புதிய சூழலுக்கு வந்து அனுபவிக்கும் பொழுது அதிகமான அவங்களுக்கு அசௌகரியத்தை வந்து அடையுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து ஆழ்ந்த தூக்கத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி வந்து நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து 4 பக்கம் பெட்டி போன்ற இருக்கும் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உறங்க வைப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததும் ஒரே வாரத்தில் நல்ல தரமான ஒரு பருத்தி புடவையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கூரப்பட்டு சொல்லுவாங்க கல்யாண புடவை, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டி அதில் தான் வந்து குழந்தை வந்து படுக்க வைப்பாங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து கட்டில், சிறு தொட்டில், மெத்தை போன்ற வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தப்பட்டு இந்த மாதிரி வந்து கட்டில், தொட்டில், வந்து மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஆழ்ந்த தூக்கத்தை வந்து தருதோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு வந்து அசௌகரியத்தை தருதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்காம வந்து இருக்கிறோம். இப்போ எதில் வந்து குழந்தைய வந்து தூங்க வைக்கிறது நல்லது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சுருங்கிய நிலையில் தான் வந்து இருப்பாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட முதுகெலும்பு வந்து லேசான வளைவு தன்மையில் வந்து கொண்டிருக்கும். தாயோட வயிற்றில் சுருண்டு கொண்டிருந்த குழந்தை வெளியில் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து நீட்டி உறங்குவதற்கு வந்து சிரமப்படுவாங்க. குழந்தையோட முதுகெலும்பு வந்து பார்த்திங்கன்னா மிருதுவாக தான் இருக்கும் என்பதால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையால் வந்து சமமான தொட்டியில் வந்து படுக்கவும் முடியாது. என்ன தான் வந்து நவீன தொட்டிகளை வந்து வசதி இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட உடலை வந்து அனைத்தபடி வந்து இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெத்தை, கட்டில், நவீன தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து அதிக நேரம் வந்து தூங்க மாட்டாங்க. அவங்க அடிக்கடி எழுந்து சினிங்கி கொண்டே இருக்கும். அதனால் குழந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா, வளர்ச்சி வந்து சீராக இருக்கணும்னா ஊஞ்சல் தான் வந்து கட்டணும். கருப்பையோட கதகதப்பு வந்து ஊஞ்சலில் வந்து இருக்கிறனால குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட அணைப்பில் தான் இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து தூங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுலையோ மெத்தையிலையோ அவங்க வந்து யூரின் போனாங்கன்னா யூரின் வந்து பார்த்திங்கன்னா மெத்தையாக இருந்தால் ஈரமாகிடும், கட்டில் இருந்தால் அதே இடத்துல இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து புடவையால் ஊஞ்சல் கட்டும்பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா யூரின் போனாலும் கீழே விழுந்துடும், அந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து உலர்ந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டுறதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பூச்சோ எறும்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து அணுகாமல் இருக்கும். குழந்தை வந்து பார்த்திங்கன்னா புரண்டு படுத்தால அவங்களுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் ஊஞ்சல் கட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஊஞ்சல் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து கட்டணும். அது மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து எந்த அளவுக்கு வந்து உயரம் வந்து இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, தரையிலிருந்து 1 ஜான் மட்டும்தான் வந்து குழந்தை வந்து படுத்ததுக்கப்புறமா சொல்கிறேன், 1 ஜான் உயரம் மட்டும்தான் வந்து ஊஞ்சல் வந்து இருக்கணும். நைட்லேயும் இப்படி வந்து தூங்க வைக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பக்கத்தில் வந்து போட்டு, அதாவது அம்மாவோட அரவணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 மாத குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்கும் எவ்வளோ நேரம் வந்து தூங்குவாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 1-4 வாரம் ஆன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தூங்குவாங்க அப்படின்னா 15-18 மணி நேரம் வந்து தூங்குவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1-4 மாத குழந்தை வந்து எவ்வளோ நேரம் ஒரு முறையும் வந்து தூங்குறது நீடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் வந்து நீடிக்கும். அதே மாதிரி 4-12 மாத குழந்தை வந்து எவ்வளோ நேரம் தூங்கும்
தூங்குவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வந்து தூங்குறது மிகவும் நல்லது. ஆனால் 11 மாதம் வரை உள்ள குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் நேரமானது 12 நேரம் தாங்க இருக்கும். இந்த நாளிலிருந்து 12 மாத குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான தூக்கம் என்பது மிகவும் அவசியங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத குழந்தை வந்து தூக்கமானது ஒரு நாளைக்கு வந்து 3 சிறு தூக்கமாக இருக்கும். அது எத்தனை மாதம் வரைக்கும் தொடரும்னு பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தொடரும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து இரவில் வந்து தூங்குறதுக்காக தயாராகுவாங்க. நெக்ஸ்ட்டு 1-3 வயது குழந்தை எவ்வளோ நேரம் தூங்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 மணி நேரம் வந்து தூக்கம் வந்து போதுமானதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தூக்கமோ இல்லை வந்து 2 குட்டி தூக்கமோ வந்து போட்டுருவாங்க. இந்த வயது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 மணி நேரம் தூக்கம் வந்து தேவைப்படும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து 10-12 மணி நேரம் மட்டும்தாங்க வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி தூக்கம் வந்து 1-2 தடவை வந்து போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி அந்த தூக்கம் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்னா 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும். பிறந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 5-6 மணி நேரம் கூட வந்து தொடர்ந்து வந்து தூங்குவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து குழந்தைக்கு வந்து எழுப்பி வந்து பால் கொடுக்கலாமா கூடாதா, எழுப்புனால என்ன பிரச்சனை வரப்போகுது, நான் எழுப்பு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க. அப்படி வந்து நம்ம வந்து குழந்தை எழுப்பி நம்ம வந்து பால் வந்து வலுக்கட்டாயமாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறனால அவங்களுக்கு வந்து தலைவலி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் எவ்வளோ நேரம் அவங்க தூங்கினாலும் தூங்கும் பொழுது விட்டுருங்க. தூங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க பசியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் அவங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து பால் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் வந்து குழந்தை வந்து பால் குடிக்காமல் இருக்கிறனால அவங்களோட உதடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வறண்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நீங்கள் வந்து பால் வந்து கொஞ்சமாக வந்து அவங்களோட உதட்டு பகுதியில் வந்து வைக்கலாம். பிறந்த குழந்தைய எப்பொழுதுமே வந்து தூக்கத்துலேருந்து நீங்கள் வந்து எழுப்பி வந்து கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு தலைவலி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகப்படியாக தூங்குறதையே வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் தூங்கும் பொழுது குழந்தைய வந்து எழுப்பாதீங்க. இது எத்தனை மாதம் வரைக்கும் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதங்கள் வரைக்கும் குழந்தை வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் அந்த மாதிரி ஆகிடுச்சின்னா குழந்தை வந்து அதுக்கப்புறம் தானாகவே வந்து கொஞ்ச நேரம் தூங்குறது கொஞ்ச நேரம் எழுந்திருக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துலேயோ சீக்கிரமாக வந்து பால் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். நான் சொல்கிறேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் வந்து சொல்கிறேன். என் குழந்தைக்கு அப்படி தான் வந்து அதிகமாக தூங்கிட்டு இருக்கேனே, நானும் வந்து பயந்து எழுப்பி எழுப்பி வந்து நான் வந்து பால் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து அழுதுட்டுருந்தான். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து 2 மாதங்கள் வரைக்குமே வந்து சரியாகவே தூங்குறதில்ல. நானும் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் வரைக்கும் தூங்குறதில்ல. அப்புறமா தான் நான் பண்ண தப்பு எனக்கே வந்து தெரிஞ்சுது. அதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து தூக்கத்துலேருந்து எழுப்புறதில்ல. அதுக்கப்புறமா தான் அவன் வந்து நல்லாவே தூங்க ஆரம்பித்தான். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், தூங்கும் பொழுது குழந்தைங்களை வந்து எழுப்பாதீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.